ஹலோ ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு செய்தியை பார்க்குறோம். அதாவது ஒரு கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கொலையாளியை சென்னை போலீஸ் வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எப்படி எங்கே கைது பண்ணுறாங்க, ஏன் 28 இயர்ஸாக கைது பண்ணாமல், அதாவது எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க இந்த கொலை பண்ணவங்க, ஸோ அது எப்படி இந்த டைம் சென்னை போலீஸ் கைது பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஸோ பல நாள் திருடன் மட்டும் இல்லை, கொலையாளியும் பல நாளுக்கு அப்புறம் அகப்படுவாங்க அப்படின்றது தான் இந்த மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த இனிஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து இந்த அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவர் வந்து 90s சென்னைக்கு வந்து இங்கே வந்து ஒடிசாவோட பேஸ், ஸோ அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்து தங்கி வேலை செஞ்சுருக்கார் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில். ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு லவ் மேரேஜ் ஆகிருக்கு, அங்கே வந்து சென்னை சேர்ந்த ஒருத்தவங்களை மீட் பண்ணி அவங்க கூட ஒரு லவ் மேரேஜும் நடந்திருக்கு. ஸோ 94 அவங்களுக்கு மேரேஜும் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா 95, ஸோ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இவங்க ஒய்ஃப் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த அரெஸ்ட் பண்ணவர் இல்லையா, அவர் பேர் வந்து ஹரிஹர் பட்டா ஜோஷி அப்படின்றவர். ஸோ அந்த ஜோஷின்றவர் அவங்க ஒய்ஃபோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃபோட தம்பி, அவங்க மாமியார் எல்லாருமே கத்தியால் குத்திட்டு எஸ்கேப் ஆயிடுறார். இந்த கத்தியால் குத்தினதில் அவங்க ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபோட தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெரிய காயம் இருந்தாலும் அவங்க உயிர் பழிச்சிக்கிறாங்க அந்த டைமில். ஆனால் அவங்களுடைய மாமியார் மட்டும் இறந்துடுறாங்க அந்த டைமில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த கொலையிலிருந்து தான் அவர் வந்து தப்பிக்கிறார். ஸோ தப்பிச்சுட்டு எங்கே போனார் அப்படின்னே தெரில. ஸோ 96 தேட கண்டினியூஸாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து இல்லை, ஆள் கிடைக்கல அப்படின்ட்டு அந்த கேஸ் முடியாமலே இருக்குது. ஸோ இந்த டைமில் இப்போ ஏன் அதை அந்த கேஸ் எப்படி வெளியே வருது அப்படின்னும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்தெந்த கேஸ்லாம் சால்வ் ஆகாமல் இருக்குதோ அதெல்லாம் ஒரு ஆடிட் மாதிரி பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் இந்த கேஸுமே மேலே வருது, ரொம்ப நாள் இது வந்து முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு என்ன க்ளூ இருக்குது, ஏன்னா இது வந்து நடந்தது நம்ம சொல்லியாச்சு 95 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன க்ளூ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, 22 அந்த ஹரியர் பட்டா ஜோஷியோட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா 28 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க போயிட்டு தேடுறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு டைமும் போலீஸ் வந்து இப்போ தான் போகிறாங்களான்னு பார்த்தோன்னா, கண்டினியூஸாக அந்த டீம் வந்து ஒடிசா பேஸ் பண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒடிசாவுக்கு போயிட்டு இவங்களை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த டைமும் இதே மாதிரி வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஒடிசாவில் இருக்கிற போலீஸ் டீமும் இவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இல்லை கோஆப்ரேஷன் இந்த டைம் கொடுக்குறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இப்போ எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இந்த பேரை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற தபால்காரங்க இருக்கிறாங்களே ஓய்வு பெற்றவங்க, ஸோ அங்கே அவங்கக்கிட்டலாம் இதை ஒரு பற்றி விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த பேர் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்கும்போது இந்த பட்டா ஜோஷி அப்படின்றதில் ஒரு ஃபேமிலி அந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறார், அதாவது ரிட்டையர்டான ஒரு தபால்காரர் சொல்கிறார், இது கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல பார்க்கும்போது இவருடைய ஃப்ரெண்டு, அதாவது இப்போ இந்த கைது பண்ணாங்களே அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டில் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய கான்டாக்ட் வந்து போலீஸ்க்கு கிடைக்குது. ஸோ அப்போ கண்டுபிடிச்சிட்டு மூலிமா அது மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு அடுத்தது அங்கே இருக்கிற அந்த பட்டா ஜோஷி இருக்கிற அவங்களுடைய வீடையும் பார்க்குறாங்க. ஸோ அது ஆனால் அந்த வீட்டில் யாருமே இல்லை. என்னென்னு கேட்கும்போது இல்லை, அதில் வந்து ஒரு சிவில் கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இவங்களுடைய ஃபேமிலியிலேருந்தே அதில் சிவில் கேஸ் ஒன்று போடுறதுனால இங்கே யாருமே இல்லை அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கேஸு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த கேஸாக இருந்தாலும் ஈகோர்ட் மூலயமா அதோடய டீட்டெயில்ஸை பார்க்க முடியல. ஸோ அதில் பார்க்கும்போது இவருடைய அந்த கைது பண்ண இல்லை குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஹரிஹர பட்டா ஜோஷியோடைய அவருடைய முகவரி அட்ரஸை அது மூலயமா கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா வழக்கம் போல் அவர் இல்லை. ஸோ அப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களே வந்து ஒரு செய்தியை அங்கே பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்தாங்க தேடிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் அங்கே வந்து பரப்பிடுறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது தான் அந்த பட்டா ஜோஷி அப்படின்றவர் வந்து அங்கே திரும்ப வரும்போது அவங்களுடைய ஒய்ஃபோடு இப்போ அங்கே போயிட்டு பார்த்தோன்னா செட்டில் ஆகி இன்னொரு கல்யாணமும் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க ஒய்ஃப் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணி இவரை அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கூட்டுகிட்டு வராங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது இடைப்பட்ட காலம், இந்த 28 எப்படி தப்பிச்சிருக்காப்புல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இங்கே ஒரு மர்டரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது பார்த்தோம்னா கர்நாடகா குஜராத் இங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோன்னா இந்த இதில் 2001 இன்னொரு மேரேஜுமே அங்கே பண்ணியிருக்காப்புல பண்ணிவிட்டு அங்கே ஒடிசாவில் செட்டில் ஆயிடுறேன். ஸோ இப்போ பண்ணும்போது ஒவ்வொரு டைம் போலீஸ் வரும்போதெல்லாம் எஸ்கேப் ஆகிறாரு, அவங்க ஃபேமிலிக்கு இதை டவுட் வராதா அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்ககிட்ட என்னென்னா சென்னையில் வந்து ஒரு சீட்டிங் கேஸ் வந்து தப்பாக இவர் மேலே போட்டாங்க, அது சம்மந்தமாக அடிக்கடி இவரை தேடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களையும் நம்ப வச்சிடுறாரு. ஸோ அதனால தான் வந்து அடுத்து எப்பயுமே ஆன் ரன்லேயே இருக்கிறாரு, இவரோட பிளேஸையும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம்.
ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கடைசியாக வந்து இந்த டைமும் வந்து ஒரு தப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு அதெல்லாம் வந்து ரெடியாக தான் இருக்கிற வெவ்வேறு லொக்கேஷனை மாற்றுறதுக்கு. ஆனால் இந்த டைம் வந்து நம்ம சென்னை போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ இது மூலயமா எத்தனை இயர்ஸ் ஆனாலும் ஒரு எந்த தப்பு பண்ணாலும் கர்மா இஸ் பூமராங் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ குற்றம் செஞ்சவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். ஸோ போலீஸும் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய கடமையை கரெக்டாக செஞ்சு எத்தனை வருஷம் ஆனாலும் விடாமல் இந்த இடத்துல அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.